மேஷம் முதல் மீனம் வரையிலான அவர்களுக்கான ராசிக்கள் என்னன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கன்னிராசி நேர்களே, 12 ராசிகளில் 6வதாக வருவது கன்னிராசியாகும். உத்திரம் 2, 3 மற்றும் 4 பாதம், அஸ்தம் சித்திரை 1 மற்றும் 2 பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் டே, டோ, பா, பி ஆகிய எழுத்துக்களிலும், அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பு, ஷா, நா, டா எழுத்துக்களிலும் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பே, போ, ரா, ரி ஆகிய எழுத்துக்களிலும் தொடங்கும் பெயர்களை வைப்பது சிறப்பான வாழ்க்கையை தரும். கூறிய அறிவாற்றல், நடைமுறை சாமர்த்தியம், திட்டமிட்டு செயலாற்றும் திறன், தடைகளை கடந்து செல்லும் துணிவு, பெரிதாக கனவு காணும் பண்பு, அதை நனவாக்கி காட்டும் சக்தி, கடின உழைப்பு, ஒன்றை நினைத்து விட்டால் அதை எப்பாடுபட்டேனும் அடைந்துவிடும் முனைப்பு, அமைதியான தோற்றம், நிதானமான செயல்பாடு ஆகியவற்றின் உருவமாக திகழ்பவர்களே கன்னிராசிக்காரர்கள். உணர்ச்சி வசப்பட்டாலும் அதை கட்டுப்படுத்தி மறைக்கும் புத்திசாலித்தனம் கொண்ட இவர்கள் அடக்கம், துணிச்சல் ஆகியவற்றின் அழகிய கலவையாக விளங்குவர். இது கன்னிராசிக்காரர்களின் பொது குணாதிசயம். அடுத்து கன்னிராசியில் பிறந்த ஆண் பெண்களுக்கு உரிய தனித்தனி குணாதிசயங்களை பார்க்கலாம். இவர்களது எண்ணம், செயல், என் கனவு கூட நடைமுறை சாத்தியமான பகுத்தறிவிற்கு உட்பட்டதாகவே இருக்கும். முகஸ்துதி பிடிக்காது என்பதால் அர்த்தமில்லாத ஜால்ராக்களையும் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுதலையும் தவிர்த்தால் மட்டுமே இவருடன் இணக்கமாக இருக்க முடியும். கன்னிராசி ஆண் தானே உணர்ச்சி வசப்படுபவராக இருந்தாலும் மற்றவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் செலுத்த மாட்டார். சிரிப்பில் கூட சிந்திக்க வைக்கும் சிரிப்பை மட்டுமே ரசிப்பார். அரைகுறையான அர்த்தமில்லாத நகைச்சுவை அவரை முகம் சுளிக்க வைக்கும். அறிவும் சுய சிந்தனையும் முடிவெடுக்கும் திறனும் உள்ளதால் மற்றவர்கள், குறிப்பாக புதியவர்கள், தன் மீது ஆதிக்கம் செலுத்துவதை அனுமதிக்க மாட்டார். தன்னுடைய மன ஓட்டத்தையும் தேவைகளையும் அறிந்து கொள்வதுடன் தனக்கு தானே கேள்விகள் கேட்பவரே கன்னிராசி ஆனாவார். யாராவது பேசினால் ஒழிய அதிகம் பேசாத அமைதியானவர் கன்னிராசி ஆண். தனக்கு ஏதேனும் ஆதாயம் என்றால் மட்டுமே முனைப்பெடுப்பார். மற்றபடி கண்டுபிடிப்பது கஷ்டம். இவருடன் பேசும்போது தான் வலியுறுத்தும் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படும் வரை உரையாடலை நீட்டிக்கொண்டே போவார். தனக்கென ஒரு கருத்தை கொண்டிருப்பார். இவர் அமைதியானவரா அதிரடியானவரா என்று பிரிப்பது கொஞ்சம் சிரமமே. காரணம், தூண்டிவிட்டால் மட்டுமே இவர் கோபப்படுவார். சொல்வதற்கு தமாஷாக இருந்தாலும் கன்னிராசி ஆண்களுக்கு மோட்டார் கார் ரேஸ், விமானம் ஓட்டுதல் ஆகியவற்றில் ஆர்வம் இருக்கும். கன்னிராசி ஆண் என்பதன் குறியீடே பிரச்சனைகளை தீர்ப்பவர் என்பதுதான். பகுப்பாய்வு திறன், நுண்ணறிவு, நடைமுறையை ஒட்டிய சிந்தனை ஆகியவை காரணமாக கன்னிராசி ஆண்கள் சிக்கல்களை தீர்ப்பதில் சமர்த்தர்கள். பிரச்சனைகளை இவர்கள் எந்திரங்களை போன்றே கருதுவார்கள். எந்திரத்தை பகுதி பகுதியாக பிரித்தெடுத்து பின்னர் அவற்றை ஒன்றிணைப்பது போல் பிரச்சனைகளை பகுப்பாய்ந்து தீர்க்கலாம் என்பது இவர்கள் எண்ணம். பிரச்சனைகளை தீர்ப்பதில் இவர்களுக்கு 10க்கு 8 மதிப்பெண் தரலாம். நமக்கு வரும் பிரச்சனைகளை தீர்க்க 3 வழிகள் இருப்பதாக சொல்கிறார்கள். கன்னிராசியான் கற்பனை வளம் மிக்கவர்கள். எப்போதும் எதையாவது புதிது புதிதாக சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். மற்றவர்களுடன் ஒப்பிடும் போது கன்னிராசி ஆண்கள் புதிய எண்ணங்கள் மற்றும் கருத்துகள் காரணமாக சக ஊழியர்களையும் போட்டியாளர்களையும் எளிதில் வெற்றி கொள்கின்றனர். எந்த சூழலிலும் நிதானம் இழக்காதவர் என்றாலும் ஒரு சில சமயம் கோபப்படும் போது அவர்களை சமாளிப்பது கடினம். எனவே எந்த நேரத்தில் எப்படி இருப்பார் என கணிக்க இயலாமல் போகும். கூர்மையான உணர்வு அதிகம் என்பதால் தனது சாதனைகள், வெற்றிகள் மற்றும் இதயத்திற்கு நெருக்கமான விஷயங்களில் மிக்க கவனமாக இருப்பார். சில நேரங்களில் கன்னிராசி ஆண்களின் பேச்சும் செயலும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். உணர்வுகளை வெளிக்காட்டாமல் அடக்கி வாசிக்கும் இயல்பும் ஒரு காரணியாக இருக்கலாம். மற்றவர்களுடனான அணுகும் திறன் இவருக்கு கைவந்த கலை. எப்படி பேசி எப்படி காரியத்தை முடிக்க வேண்டும் என்பது சமர்த்தர். கன்னிராசி ஆண்களிடம் அதிகபட்ச தன்முனைப்பும் சுய மரியாதையும் இருந்தாலும் வெளியில் அதிகம் காட்டிக்கொள்ள மாட்டார்கள்.
கன்னிராசி பெண்கள் பொதுவாக அமைதியாகவும் அடக்கமாகவும் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் கட்டுப்பாடு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இதையே இன்னொரு கோணத்தில் பார்த்தால் ஆழ்கடலின் அமைதியை கணிக்க முடியாது என்பது போல், அமைதியான குணாதிசயம் கொண்ட இவர்கள் பேச தொடங்கினால் முத்துக்கள் சிதறுவது போல் அந்த இடமே குதூகலத்தில் மூழ்கிவிடும். ஆனால் தன்மானத்தை உரசி பார்க்க நினைத்தாலோ எரிமலையாக பொங்கிவிடுவார்கள். தீப்பொறி பறக்கும் தேனியை போல் கொட்டி தீர்ப்பார்கள். பக்கத்தில் இருக்கும் பெண்ணை போலவே எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்கள்தான் இவர்களும். ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் மறைக்கும் திறனும் கொண்டவர்கள் கன்னிராசி பெண்கள் என்பதுதான் சிறப்பு. அடுத்தவர் விஷயத்தில் கொஞ்சம் மூக்கை நுழைப்பவராக இருந்தாலும் இவர்களின் ஆளுமையில் அனைவரும் மயங்கி ஐக்கியமாகிவிடுவார்கள். சுயநலத்துடன் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் கட்டுப்படுத்துவதால் இறுக்கமாக இருப்பது போல தோன்றும். கன்னிராசி பெண்களின் வாழ்க்கையை இரு குணங்கள் வழிநடத்துகின்றன. முதலாவது உணர்வு ரீதியாக தனிமைப்படுத்திக் கொள்ளுதல். இளம் வயதில் மற்றவர்களுடன் கலந்து பழகாமல் தனிமை விரும்பியாக இருந்தால் கடைசி வரை இறுக்கமாகவே காணப்படுவார்கள். இது தொடரும் பட்சத்தில் வயதாக ஆக எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு குற்றம் கண்டுபிடித்து குறை சொல்லிக் கொண்டிருக்கும் மனோநிலைக்கு தள்ளப்படுவார்கள். 60% கன்னிராசி பெண்கள் தனிச்சையாக செயல்படுகிறவர்களாகவும் 40% பேர் அடக்கமானவர்களாகவும் இருப்பார்கள். எனவே கூட்டத்தில் அவர்களை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். அதிகமாகவும் மின்னலை போல் வேகமாகவும் பேசும் இயல்புடையவர்கள். ஒரே மூச்சில் அதிகபட்ச வார்த்தைகளை பேசும் போட்டி வைத்தால் கும்பராசி பெண்ணையும் மிஞ்சிவிடுவார் இவர். உணர்ச்சிகளை மிகைப்படுத்தும் ஆற்றல் கொண்டவர்கள் என்பதுடன் இவர்களின் கண்களே 1000 கதை சொல்லும். கண்கள் மூலம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பார்கள். நட்புக்காக எதையும் செய்ய துணிவார்கள். பிடித்தமானவர்கள் மீது அதீத பிரியமுடன் இருப்பார்கள். இருப்பினும் 15% கன்னிராசி பெண்கள் தனிமை விரும்பிகளாகவும் தங்கள் எண்ணங்களுக்கே முன்னுரிமை கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். கன்னிராசி பெண்கள் சொல்வதை உடனடியாகவும் மிக நுணுக்கமாகவும் புரிந்து கொள்ளும் திறனுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களின் மனநிலையை பொறுத்து நகைச்சுவையாகவும் தமாஷாகவும் பேசுவார்கள். கன்னிராசி பெண்கள் வெட்கம் துணிச்சல் ஆகியவற்றின் கலவையாக இருப்பார்கள். பேசுவதில் அதிக ஆர்வம் இருந்தாலும் அதில் அவர்களுடைய எண்ணங்களின் வெளிப்பாடே அதிகம் இருக்கும். கன்னிராசி ஆண்களை போல வெகு சில கன்னிராசி பெண்களே முதற்கட்ட முனைவுகளை தாமே எடுத்து வைப்பார்கள். அவர்கள் மீது காதல் வயப்படும் ஆண்களுக்கு ஒரு விண்ணப்பம், உங்கள் காதலை உணர்ச்சி வசப்பட்டு வெளிப்படுத்தாதீர்கள், என்ன வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருப்பார்கள். கன்னிராசி பெண்கள் மீதான கவனத்தை குறைக்க தொடங்கினாலே உங்கள் காதலை அங்கீகரிப்பார்கள். கன்னிராசியில் பிறந்தவர்கள் மரகதம் எனப்படும் எமரால்டு அணிவது மிகவும் நல்லது. மரகதக்கல் இலங்கையில் கிடைக்கிறது, ஜெய்ப்பூரிலும் கிடைக்கிறது. வைரத்திற்கு நேரெதிராக மரகதம் மிருதுவானது, கொஞ்சம் நொறுங்கும் தன்மையுடையது. முதல் தரமான மரகதம் கொலம்பியா நாட்டில் கிடைக்கிறது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மரகதக்கல் மோதிரம் அணிந்தால் நல்ல அறிவு வரும், ஆன்மீக உணர்வு அதிகமாக இருக்கும், தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும், பித்த சம்பந்தமான வியாதிகள் விலகும், மனோதிடம் அதிகரிக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், வாக்கு பலிக்கும், தெளிவான முடிவுகள் எடுக்க மரகதம் உறுதுணையாக இருக்கும். மனதில் உறுதியான திடமான முடிவு இல்லை என்றால் எதையும் சாதிக்க முடியாது. இதுவா அதுவா என இரட்டை குதிரையில் சவாரி செய்ய முடியாது இல்லையா? கமிஷன் தொழில் செய்கிறவர்கள், ஒரு பொருளை மொத்தமாக வாங்கி விற்பனை செய்பவர்கள் போன்றவர்களுக்கு மரகதம் சிறந்த பலன் தரும். மேலும் தரகு ஏஜென்ட்டுகள், ஆடு மாடு வாங்கி விற்பவர்கள், வீடு நிலம் வாங்கி விற்பவர்கள், வாகனங்கள் வாங்கி விற்பவர்கள், பச்சை நிற பொருட்களை விற்பவர்கள் ஆகியோருக்கும் மரகதம் உறுதுணையாக இருக்கும். இவர்கள் மட்டுமல்லாது வக்கீல் தொழில் புரிபவர்கள், மந்திரி பதவியில் இருப்பவர்கள், புத்தியை உபயோகப்படுத்தி காரியம் செய்பவர்கள், ஜோதிடர்கள், ஆன்மீக உபதேசம் செய்பவர்கள், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள் ஆகியோருக்கும் மரகதக்கல் பலன் தரும். ஆடிட்டர்கள், வங்கி பணியில் இருப்பவர்கள், பணத்தை கையாளக்கூடியவர்கள் போன்றோருக்கும் பச்சை கல் பலன் தரும். கதாசிரியர்கள், பத்திரிகை நடத்தக்கூடியவர்கள், தொழிலதிபர்கள், இவர்களுக்கெல்லாம் மரகதக்கல் பலன் தரும். கற்பனையாக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை தொழில்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு பலன் தரும். கன்னிராசி பெண்களில் சிலர் சுபாவத்திலேயே மென்மையானவர்களாக இருப்பார்கள். இரவு வேளைகளில் தனியாக போக பயம், இல்லாத விஷயத்தை இருப்பதாக நினைத்து பயப்படுவது என ஏகப்பட்ட பயங்களுடன் வாழ்க்கை நடத்துவார்கள். அந்த மாதிரியான பயங்களை போக்க மரகதக்கல் உறுதுணையாக இருக்கும்.
முடிவெடுக்கும் விஷயங்களில் பொதுவாக பெண்கள் தான் நல்லது. கெட்டதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து எந்த முடிவுக்கு வர இயலாமல் தவிப்பார்கள். முடிவெடுக்கும் விஷயங்களில் பொதுவாக பெண்கள் தான் நல்லது கெட்டதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து எந்த முடிவுக்கும் வர இயலாமல் தவிப்பார்கள். இத்தகைய பெண்கள் மரகதக்கல் வைத்த ஆபரணங்களை அணிந்தால் ஒரு பிரச்சனைக்கு அவர்களால் வெகு விரைவிலும் வெகு நன்றாகவும் தீர்வு காண முடியும். இணையர்களே, உங்கள் ராசிக்குரிய பொதுவான குணங்கள் மற்றும் ராசிக்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.